சவுத் இந்தியன் ஃபுட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி தோசை கடைன்னு சொல்லிட்டு. வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? சேகர். சேகர். உங்கள் கடையோட பேரை சொல்லுங்கள். பேர் வந்து தல தளபதி தோசை கடை. மக்கள் தெரியுங்க பாகுபலி தோசை கடைன்னு பேர் வச்சுருக்கோம். இங்கே லக்ஷ்மி மில்ஸ் இறங்கினாவே பாகுபலி கடைன்னு சொல்லி கேட்டால் தெரியும். கண்டிப்பாக தெரியும். உங்கள் கடையில் என்னென்ன ஃபேமஸ் சொல்லுங்கண்ணா? ஃபேமஸ் வந்து கபாலி தோசை, பாகுபலி தோசை, பிக் பாஸ் தோசை, ஜல்லிக்கட்டு தோசை, ஆல் மிக்ஸ் தோசை, பாகுபலி டூ, ஸ்பெஷல் பொரோட்டா, அது ஸ்பெஷல் ஆப்பாயில் நல்லாயிருக்கும், ஸ்பெஷல் கலைக்கு நல்லாயிருக்கும், ஸ்பெஷல் ஆம்லெட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி நிறைய இருக்குது. நம்ம கடையில் வந்து கிரேவி ஐட்டம் என்ன கொடுத்துருக்கோம்? கிரேவியில் வந்து உங்களுக்கு நண்டு கொடுத்துருக்கோம், சிக்கன் நல்லாயிருக்கும், சிக்கன் கிரேவி இருக்குது, மட்டன் கிரேவி இருக்குது, மீன் கிரேவி இருக்குது, நண்டு கிரேவி இருக்குது, வெஜ்ஜு சாப்பிட்றவங்க தனியாக வெஜ்ஜு குருமா இருக்குது, சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, சட்னி இருக்குது, ரெண்டு சட்னி இருக்குது, எல்லாமே ஒரு ஸ்பெஷலாக இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். எத்தனை மணி டு எத்தனை மணி வரைக்கும்? ஈவினிங் 6:00, நைட்டு வந்து 10:30. நம்ம கடை எப்போது ஸ்டார்ட் பண்ணணும்? இதோட 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு நல்லா நீட்டாக போயிட்டு இருக்கு. நம்ம கடையில் வந்து இப்போது இந்த மாதிரி ரோட்டு கடையினாவே பேச்சுலர்ஸ் மட்டும் தான் வருவோம். இங்கே வந்து ஃபேமிலி வருவாங்க, ஃபுல்லாக ஃபேமிலி வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, ஹைஜீனிக்காக பண்ணுறீங்க? கண்டிப்பாக நீட்டாக பண்ணுறோம், அதனால எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்து சாப்பிடுவாங்க. இங்கே வரவங்களுக்கு விரும்பி சாப்பிட்ற தோசை எந்த தோசை? விரும்பி சாப்பிட்றதுன்னா வந்து குழந்தைங்க வந்து இந்த லெக் பீஸ் வந்து பிக் பாஸ் சாப்பிடும், அது இல்லாமல் வந்து கபாலி பாகுபலி நல்லாயிருக்கும். காரம் கம்மினா காரம் கம்மியாக போட்டு கொடுப்போம், காரம் ஜாதுன்னா அது மாதிரி கரெக்டாக பண்ணி கொடுப்போம். கரெக்டான லொக்கேஷன் இந்த லொக்கேஷன் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து நம்ம லட்சுமி சிக்னல் வந்து ஏர்டெல் ஆஃபீஸ் அது பக்கத்தில் சர்ச்சு ரெண்டு நடுவில் சென்ட்ரல் ஒரு லெஃப்ட் பாப்பனையமலை ரோடு வரும், அதில் ஃபஸ்ட்டு கடை வரேன். ஸோ அண்ணன் கடைக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடையிலேயே வந்து நம்ம கடை இருக்கும் சேகர்னு சொல்லிட்டு பாகுபலி நம்ம கடை வந்துடும். தலை தலைப்பு தோசை கடைக்கு போட்டினாலே மேப் வந்துடும். மேப். ஆமாம் ஆமாம். ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து எடுக்கும்போது ஆரம்பத்தில் வந்து ஒரு நாளைக்கு 50 தோசை 100 தோசை போடுவோம், இப்போ ஓரளவுக்கு ஒரு 300 தோசை 400 தோசை போடுவீங்க. ஆமாம். அந்த பஸ் பாகுபலி தோசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, லெக் பீஸ் வைக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை பீஸ் ஓட்டுவீங்க? ஒரு நாளைக்கு 50 பீஸ் ஓடும், லெக் பீஸ் மட்டும் 50 பீஸ். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கபாலி பாகுபலி வந்து போன்ல சிக்கன் வரும், போன்ல சிக்கன் வரும். ஜல்லிக்கட்டில் வந்து ஆட்டு குடல், முட்டை, பூண்டு கலங்கலாம் அது ஒரு மாதிரி வரும். சப்பாத்திலையுமே வந்து நீங்கள் வெரைட்டியாக ட்ரை பண்ணுறீங்க, அந்த மாதிரி சொல்லுங்கள். சப்பாத்தியில் வந்து பாகுபலி சப்பாத்தி இருக்குது, ஸ்பெஷல் சப்பாத்தி இருக்குது, அப்புறம் முட்டை சப்பாத்தி இருக்குது, சிக்கன் சப்பாத்தி இருக்குது, ஹார்லி சிக்கன் சப்பாத்தி இருக்குது, குடல் சப்பாத்தி இருக்குது, சப்பாத்திலேயே ஒரு 40 வெரைட்டி இருக்குது. ஸோ இவங்களோட மெனு கார்டு இதுதான் ஆக்சுவலாக வந்து டோட்டல் மெனுவே வந்து ஒரு 50 மெனு இருக்குங்களா? இருக்குது, கூடவே இருக்கும். இது எது கேட்டாலும் போட்டு கொடுக்கும், எது கேட்டாலும் போட்டு கொடுப்போம். ஸோ லிஸ்ட் ஆஃப் மெனு வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்னென்ன தோசை போடுறாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷன். வெஜ்ஜு தனியாக, நான்வெஜ் தனியாக, வெஜ்ஜுக்கு தனியாக கார்டு இருக்குது, நான்வெஜ் தனியாக கார்டு இருக்குது, இது எல்லாம் நான்வெஜ் மட்டும்தான். அது வெஜ்ஜுக்கு தனியாக தனி கார்டு, இப்போ அது தனியாக போடுவோம். ஆமாம் ஆமாம், தனியாக சைவமும் இருக்குது, அசைவம் அசைவம் இருக்குது. அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு அப்படி போட்டுக்கலாம். ஸோ 50 வெரைட்டிக்கு மேலே இருக்குது. சங்கரே சரி, அந்த வெஜ்ஜு கார்டு கொடுங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து நான்வெஜ் மட்டும் 50 வெரைட்டி பண்ணிட்டு இருக்காரு, இல்லை நீங்கள் எந்த தோசை கேட்டாலும் பண்ணி கொடுப்பாரு. இது வந்து ப்ரைஸும் வந்து ஆஃபரபுளாக இருக்குது, ஒரு 40-50 ரேஞ்சில் இருக்குது. இது வந்து நம்ம ஆல்ரெடி ரிவ்யூ கேட்டவங்களே சொன்னோம், 3 லேயர் ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து வெஜ்ஜு. ஸோ இது வந்து வெஜிடேரியனுக்காக பண்ணி கொடுத்துருக்காரு. வெஜிடேரியனில் ஏதாவது ஸ்பெஷல் சொல்லுங்கள். வெஜிடேரியனில் வந்து ஓவியா தோசை இருக்குது. ஓவியா தோசை, வெஜ்ஜு மிக்ஸு தோசை இருக்குது, வேறு ஹார்லிக் பட்டு ஹார்லிக் இருக்குது, பட்டு ஹார்லிக் ஆனியன் இருக்குது, பட்டு மஷ்ரூம் இருக்குது, பட்டு காலிஃப்ளவர் இருக்குது, இந்த மாதிரி அது ஒரு 40-50 வெரைட்டி இருக்குது. வெஜிடேரியனு நீங்கள்? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எத்தனை வெரைட்டி இருக்குன்னு சொன்னீங்க? அது 40 வெரைட்டி இருக்குது. 40 வெரைட்டி இருக்குது. ஸோ இதில் ஒரு 50, அதில் ஒரு 40. எந்த தோசை கேட்டாலும் நீங்கள் தோசை கேட்டாலும் போட்டுருக்கோம். மினுவில் இருக்க காலம் எல்லா இடம் போட்டுருக்கோம். நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையா இல்லை? இல்லை இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் கடை இருக்கும். 10:30 வரைக்கும் உங்கள் கடை? 10:30 இருக்கும். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்லி ஐட்டம் அந்த மாதிரி இல்லை? இட்லி இருக்குது. இட்லி இருக்கா? ஸோ அந்த இடம் இருக்கு. ஆமாம். இட்லியில் ஏதாவது ஸ்பெஷல் பண்ணுறது? இட்லியில் இப்போதைக்கு பண்ண ஐடியா இல்லை, இட்லியில் இன்னும் நெக்ஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருந்தால் கூடிய சீக்கிரம் பண்ணுவோம். பாகுபலி தோசை பற்றி சொல்லுங்கள், என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? பாகுபலியில் வந்து ஃபஸ்ட்டு எக்கு போட்டுக்குவோம், அப்புறம் போனில் சிக்கனு, முட்டை, பூண்டு, காளான், காலிஃப்ளவர், நெய், பொடி, ஆனியன், ஒரே தோசையில் ஒரு 10 வெரைட்டி இருக்கும். எவ்வளோ ரேட்டு என்ன வருது? ரேட்டு வந்து நம்ம 50 ரூபா தான். 50 ரூபா? ஆமாம். ஸோ ரேட் வைஸ் வந்து ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லா இருக்கும், நல்லா குவாலிட்டி தரமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கணும் உங்களுக்கு. நம்மளுக்காக ஏதாவது தோசை இப்போ போட்டு கிடக்குது, என்ன போட்டு கிடக்குது? போட்டுக்கலாம், பிக் பாஸ் போட்டுக்கலாம், கபாலி போட்டுக்கலாம், கபாலி போட்டு நல்லா இருக்கும், பாகுபலி போட்டுக்கலாம் நல்லா இருக்கும். ஸோ வெரைட்டி தோசை நம்ம பார்த்தலாம் இப்போ. கண்டிப்பாக. ஸோ இப்போ நம்மளுக்கு காட்டன் சொல்லியிருக்காரு வெரைட்டி ஆஃப் தோசஸ், அதில் வந்து பாகுபலி லெக் பீஸோட வந்து வரும், நிறையா போட்டு காட்டுறன்னு சொல்லியிருக்காரு. ரிவ்யூவும் கேட்கலாம் நம்ம பக்கத்தில் இருக்கார் நண்பர். ஹலோ ப்ரோ. ஹாய் ப்ரோ, சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள். மணி. எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் வந்து நேட்டிவ் வந்து தேனி. தேனி. நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர். இங்கே என்னென்ன தோசை நல்லாயிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆனால் எல்லா தோசையுமே நல்லாயிருக்கும், ஆனால் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பாகுபலி, பாகுபலி, பிக் பாஸ், கபாலி, ஜல்லிக்கட்டு. அந்த பேருக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கும் தெரியாது என்னடா இது அப்படின்னு சாப்பிட்டு பார்க்க வந்தப்ப ஓகே, அப்படி பார்க்கும்போது தான் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு.
இப்போ இங்கே பேச்சுலர்ஸ் மட்டுமே சாப்பிட்றது கையேந்தி போகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருமே வராங்க. இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு எப்படி காரணம்னு சொல்ல முடியும்? ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பேர் டைப் ஆஃப் வந்து நிறைய நிறைய வெரைட்டி வெரைட்டியான தோசை. இன்னொன்று வந்து குவாலிட்டி ஃபேமிலியோடு வராங்கன்னா நமக்கே தெரியும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபேமிலி வந்து சாப்பிட மாட்டாங்க, ஆனால் வந்து வீட்டு சாப்பாடு மாதிரி தான் இருக்கும். அதை எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. நல்லா வகுரம் கூட தின்னாலும் காலையில் வந்து ஃப்ரீயாக இருக்கும், எந்த ஒரு சைட் எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்க? எனக்கு பிடிச்ச பிக் பாஸ். பிக் பாஸ் அது காரணம் என்னென்னா வந்து கடைசியில் வந்து ஃபினிஷிங் டச் வந்து ஒரு முழு லெக் பீஸ். நார்மலாக நீங்கள் போயிட்டு ஒரு கடையில் லெக் பீஸ் வாங்கினாவே அது முழுசு 50 ரூபா சொல்லுவாங்க. இது வித் தோசை, தோசையோடயே 50 தோசை வித் எக்கு மிக்ஸ் ஆயிருக்கும் தோசையில் வித் ப்ளஸ் வந்து லெக் பீஸ் முழு லெக் பீஸ். பார்த்தீங்கன்னா தோசை எக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் பீஸ் முழு லெக் பீஸ் முழு லெக் பீஸ். ஸோ அதோடையே ஒரு உங்களுக்கு ஆமாம் அதான் சொல்கிறேன். நான் சிம்பிளாக சொல்லணுன்னா வந்து காசு உங்களுக்கு கம்மியாக இருக்குது, பட் ஆனால் வந்து நிறையா சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் நம்பி இங்கே வந்து மறுநேரம் சாப்பிட்டு போகலாம். ஓகே இன்னும் இவ்வளோ தானா அப்படின்ற அளவுக்கு டேஸ்ட் வைஸ் இருக்கும், ரேட் வைஸும் கம்மியாக இருக்கும். இந்த அட்ரஸ் பற்றி சொல்லுங்கண்ணா. இங்கே இங்கே டேரெக்டாக வரும்னு எந்த இடத்துக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வேணும் லட்சுமி ஸ்டாப்னு சொன்னேன்னாவே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து ஒரு ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தரும். அது வந்துட்டீங்க அப்படின்னா ஏர்டெல் ஆஃபீஸ் இருக்கும், அது சந்துதான் இல்லாங்கண்ணா. இறங்கிட்டு இங்கே பாகுபலி தோசை பிக் பாஸ் எங்கே போடுறாங்க அப்படின்னா ஆனால் எல்லாருக்கும் தெரியறது வந்து பாகுபலி தோசை கடை தான். ஆனால் கடையோட பேரையே மறக்கடிச்சிட்டாங்க, தல தளபதி தோசை தல தளபதி கடை தான். ஆனால் வந்து அப்படி சொன்னால் கூட தெரியுமா தெரியல, பட் ஆனால் பாகுபலி பிக் பாஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லிடுவோம். ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. குறிப்பாக சொல்கிறேன், நான்வெஜ் பிரியர்களை வந்து தரமாக சாப்பிட்டு போங்க. தரமாக சாப்பிட்டு போகலாம். நான்வெஜ் பிரியர்களுக்கு வந்து தரமான ஹோட்டல்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மினிஸ்டர் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் இல்லை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்களும் வெளியூர்? நான் வெளியே தேனி தானே. தேனி. ஸோ அதனால் இங்கே வந்துட்டு சாப்பிட்டு போகிறீங்க. நான் சொல்கிறேன், சரவணம்பட்டி எனக்கு இருக்க லொக்கேஷன் எக்ஸாக்டாக வந்து எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ரொம்ப அதிகம் சாப்பிட்றதுக்கானே வந்தேன் நான். சாப்பிட்றதுக்கு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ? ஆமாம். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. குழம்பு என்னென்ன குழம்பு இருக்கு? ஆ மீன் அது எதுவும் நண்டு குழம்புன்னு சொல்கிறீங்களா? அது வச்சுங்க. இது வந்து தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறது நண்டு குழம்பு. வேற என்ன கிரேவி? மட்டன், நண்டு, மீன், சிக்கன், வெஜ் குருமா, சாம்பார் எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. வெஜ் சாப்பிடுறவங்க வெஜ், நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா கபாலி தோசையில் வந்து அதாவது நண்டு குழம்பு கிரேவி கொடுத்துருக்காங்க. மட்டன் கிரேவி, மட்டன் கிரேவியா? சிக்கன் கிரேவி இருக்கு, சிக்கன் கிரேவி இருக்கு. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ குடல் மிக்சிங்கில் வந்து தோசை கொடுத்துருக்காங்க, குடல் கறி. ஸோ மட்டன் கிரேவி கொடுத்துருக்காங்க, கிரேவி வந்து எல்லா ஐட்டமும் இருக்குது, குடல். உங்கள் மசாலா செம்மையாக இருக்குது. அன் டைம் ஆனதுனால எல்லாத்தையுமே ட்ரை பண்ண முடியாது. ஸோ ஒரு சில இது தான் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரசம் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், சுற்றியும் பார்த்தீங்கன்னா தெரியும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நண்டு கலக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி டிஷ்ஷு. அடிபொளி. அடுத்த டிஷ்ஷு ட்ரை பண்ணிடுமா? ஸோ நானும் டைம் ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் 10:30 ஆகிடுச்சு. சாப்பிட்டு கடை க்ளோஸ் பண்ணுற டைமில் தான் நாங்கள் இன்டர்வியூ எடுக்க முடிஞ்சது. முடிச்சுட்டு நாங்களும் கிளம்புறோம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியுங்க. மறக்காமல் சவுத் இந்தியன் மூணுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.